சித்தி, என்ன வைரம்? சித்தி, உங்களாண்டு கொஞ்சம் பேசணும். சித்தி, என் மனசுல என்னென்னமோ இருக்கு, அதையெல்லாம் உங்களாண்ட கொட்டிடணும்னு தோன்றது. என்ன வைரம் சொல்லு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இந்த ஆத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் தானே சித்தி? நான் விவரம் இல்லாதவன் தான், ஆனா இப்ப சக்தியால எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கு. என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லட்டுமா சித்தி? என்னை பெத்த அம்மா போனதுல இருந்து என்னை இந்த ஆத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சு ஒரு அசமஞ்சமாவே வளர்த்துட்டேன் சித்தி. போறவ வரவாலாம் என்னை தத்தி அசடு தயிர் சாதம் கிறுக்கேன் இப்படியெல்லாம் தான் கூப்பிட்டா. ஆனா நீங்க பெத்த தம்பி சார மட்டும் நன்னா படிக்க வச்சு புத்திசாலியா ஆடம்பரமா வளர்த்தே. மாமி சொல்ற மாதிரி ஒரு கண்ல வெண்ணையும் இன்னொரு கண்ல சுண்ணாம்பையும் வச்சுட்டே சித்தி. ஏசித்தி, தம்பி சார பாத்துட்ட மாதிரி ஏசித்தி நீங்க என்ன பாத்துக்கல? சின்ன வயசுல இருந்தே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினள். என்ன காரணம்? இந்த பாழா போன சொத்து தானே? எங்க எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டா அந்த சொத்துக்கெல்லாம் உரிமை கொண்டாடி அதை உங்ககிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டு போயிடுவேங்கிற ஒரு பயம் தானே? என்ன சித்தி, மனுஷால விட சொத்து பத்தா சித்தி முக்கியம்? பெரியவ என்னமோ சொல்லுவாளே, சாப்பிட்ட சாப்பாடு வயித்துல தங்கினா உடம்புக்கு கெடுதல், சம்பாதிச்ச காசு கையில தங்கினா வாழ்க்கைக்கு கெடுதல். சத்தியமா எனக்கு இந்த சொத்து பத்து காசு பணம் இது மேலாம் கொஞ்சம் கூட ஆசையே இல்ல சித்தி. உங்கள் அண்டியும் தம்பி அண்டியும் நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சித்தி, அன்பு பாசம், வேற எதுவுமே இல்ல சித்தி. ஏ சித்தி, நான் நினைச்சிருந்தா என்ன ஆளை வச்சு அடிச்சது தம்பி சார் தான், அதனாலதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னுட்டு அப்பா வந்த போய் சொல்லிருக்க முடியாதா? ஏன் சொல்லல தெரியுமா? ஒன்னு சக்தியோட வாழ்க்கை, இன்னொன்னு நந்தினியோட வாழ்க்கை. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நன்றி கடன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எனக்கு செஞ்ச ஒரே நல்ல விஷயம் சக்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான். ஏன்னா சக்தி இல்லைன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு தைரியமா இவ்வளவு விவரமா உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அவ்வளவு வலிகளை அனுபவிச்சு இன்னும் நான் அமைதியா இருக்கேன் சித்தி. வேண்டாம் சித்தி, சொத்துக்காக இப்படி என்னையும் சக்தியையும் தினந்தனும் கஷ்டப்படுத்துறத தயவு செஞ்சு விட்டுருங்க. சத்தியமா சொல்றேன், இன்னை வரைக்கும் நான் எனக்கு ரெண்டு அம்மான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னை வளர்த்த மாமி ஒரு அம்மானா, எனக்கு இத்தனை வருஷமா சோறு போட்ட நீங்களும் ஒரு அம்மா தான். நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துல பாதியாவது நீங்க என் மேல வைக்கணும். நானும் சக்தியும் இந்த சொத்தை எல்லாம் எடுத்துட்டு எங்கேயும் ஓடி போட போறதில்லை, இங்கேயே உங்க கூட தான் இருக்க போறோம். எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. தினம் தினம் சக்தியும் தம்பியும் இப்படி சண்டை போட்டுண்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டுண்டு இதெல்லாம் என்னால பார்க்க முடியல சித்தி. ரொம்ப வேதனையா இருக்கு சித்தி. நீங்க சொன்ன தம்பி சார் கேப்பாரோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு அவர் என்ன சொல்லுங்க. இன்னையோட எல்லாத்தையும் விட்டுட சொல்லுங்க சித்தி. நான் இப்ப கூட சொல்றேன், அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. என்னைக்காவது அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்செடுத்துனா அப்புறம் அவர் உங்களையும் தம்பியையும் தப்பா நினைச்சிடுவாரு,
அது வேண்டாம் சித்தி, ப்ளீஸ். சித்தி, நான் இப்போ சொன்னதெல்லாம் அறிவுரை இல்லை. உங்கள் மூத்த பிள்ளையோட ஆதங்கம் அவ்வளோதான். கூட நீங்கள் தப்பாக நினைக்கிறது இல்லை சித்தி. சக்தி தான் இதெல்லாம் என்னடா சொல்லி அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ? சத்தியமாக இல்லை சித்தி. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உங்களாண்ட வந்து இதெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிவிட்டேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க சித்தி. என் சக்தி பாவம் சித்தி. என்னத்த உங்க புள்ள ரொம்ப விவரமா பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த தடவை நான் எதுவும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. அவராதான் உங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. பார்த்து நடந்துக்கோங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. மனசுல இருக்கிறத சொல்லிவிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வா சக்தி, இனிமே சித்தியால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. வா. கிறுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு போறா சக்தி. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? உனக்கு இருக்குடி. இந்த தெரு தான் நினைக்கிறேன். அட்ரஸ் கொடுங்கம்மா, நான் விசாரிச்சுட்டு வரேன். வேண்டாம், இப்படிதான் விசாரிக்கிறேன். நாலு தெரு சுத்தி வந்துட்டீங்க. இருங்க, நானே போய் பார்த்துக்கிறேன். ஐயோ, இவன் நம்ம கிளாஸ்மேட் பூஜாவாச்சே. இவன் எதுக்கு இங்க வரா? போச்சுப்போ. நம்ம வேற கோடீஸ்வரி, பெரிய பங்களா, நீச்சல் குளம்னு பீலா வேற விட்டுருக்கோமே. இவ பார்த்தா அவ்வளவுதான் நம்ம கதி. சமாளிடி மலரு, சமாளி. என்னடி இது? குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி என்னமோ அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு பக்க பக்கம்னு முழிக்கிற. பாட்டி, கொஞ்ச நேரம் பேசாம இரு பாட்டி. நீ வேற நேரம் காலம் தெரியாம. சார், சார், இவ இங்கே வந்துட்டாளா? பாட்டி, நான் சொல்றது கேளு. நான் என்ன சொன்னாலும் நீ எதுவுமே பேசாம எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே நிக்கணும். நீ ஏதாவது சொதப்புன உன்னை அப்படியே குத்திடுவான், பாத்துக்கோ. சரி வா. ஆமா, உன் பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கு வந்து நாலு நாள் ஆச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க அவ மனசுல? உன் பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது மட்டும் எப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்டா? இப்போ நாங்க வீடு தேடி வந்து கூப்பிடணுமா? எங்க மம்மி வேற திட்டுறாங்க. ஏ ரேஞ்சுக்கு உன் வீட்டுக்குலாம் தேடி வரணுமா? ஒரு ஏசி இல்ல, உட்கார ஒரு சோஃபா இல்ல. ச்சே, சோஃபா எல்லாம் இருக்குல்ல பாப்பா. என்ன கிழவி, கிண்டல் பண்றியா? இது சோஃபாவா? என் வீட்டுக்கு வந்து பாத்திருக்கல்ல? ஆமா ஆமா, பாத்திருக்கேன். இத சோஃபாங்கிற உன் பொண்ணு வேலைக்கு வருவாளா மாட்டாளா? இரு, நான் முதல்ல எங்க மம்மிக்கு ஃபோன் பண்றேன். ஹாய் பூஜா, நீ ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எங்க இங்க? நான் தெரிஞ்சவங்க அட்ரஸ் தேடிட்டு வந்தேன். ஓ ஆமா, நீ இங்க என்ன பண்ற? ஓ அதுவா? இவங்க பொண்ணுதான் எங்க வீட்டுல வேலை பாக்குறா. நாளா வேலைக்கே வரல, அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். மம்மி டிரைவர் அமைச்சுதான் பாக்க சொன்னாங்க. நான் தான் பாவம், ஏதாவது பிரச்சனை இல்ல வேலைக்கு வராம இருக்க போறா. அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே ஒரு 1000-2000 கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு அது சாதாரண பணம் தானே, ஆனா இவங்களுக்கு அது பெரிய தொகை தானே. சரிடி, ராமானுஜன் ஸ்ட்ரீட் எங்க இருக்கு? பக்கத்து. எனக்கு தெரியாது, இந்தியாவில எங்கேயாவது இருக்கும். சரி, வெளியில பார்த்தேன் கார் எதுவும் இல்ல. பாயே, போற வழியில டிராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, நீ போ. டிரைவர் பக்கத்துல பெட்ரோல் போட தான் வச்சிருக்கேன், இப்ப வந்துருவா. சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். பாய். சரி பாய். என்னடி சொன்ன?
என் பொண்ணு உங்க வீட்டுல வேலை செய்யறாளாமா? ஆஹா, இதெல்லாம் சோபாவண்ணா கேக்குற? என்ன சொன்ன? 1000-2000 கொடுத்துட்டு போலான்னு வந்தியாக்கும். குடு பாத்தியாப்பா சுந்தரா, உன் பொண்ணு செஞ்ச வேலையை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் நான் வரேன். பாட்டி, வந்தவளுக்கு இதுதான் என் வீடுன்னு தெரிஞ்சா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில என் கதை கந்தலாயிடும். சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஃபீஸ் கட்டவே வழி இல்லைன்னு சொன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓரமா ஒதுக்கி வச்சிருவாளுங்க. அதான் எங்க டாடி பெரிய பிசினஸ் மேன் கோடீஸ்வரர்னு பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்கடி உன் நியாயம். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, என்னை விட இந்த சீன்ல நீ தான் பாட்டி ரொம்ப நல்லா நடிச்ச. தேங்க்யூ பாட்டி. மா, இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதாம்மா, நல்லது கெட்டது எதுவுமே தெரியறது இல்லை. என்னதான் நுனி நாக்கில் மம்மி டாடின்னு பேசினாலும் அம்மா அப்பா தான் உள்நாக்குக்கு சொந்தங்கிறது அதுங்களுக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி நாகரிகம் ஆபத்தில் முடியுங்கிறது அதுங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இந்த வயசில் சொல்லி கொடுத்தும் புரிய வைக்க முடியாதுமா. என்னமோ அப்பா, வம்பு தும்பு இல்லாமல் வந்து சேர்ந்தா சரி. என்னங்க, கூப்பிட்டீங்களா? ஆமாம் சக்தி. எத்தனை நாளைக்கு சக்தி நானும் இதே ரூமில் உட்காந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது போர் அடிக்கிறது. பக்கத்தில் பார்க் இருக்கு, அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு வந்துட்டோம்னா ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும். அங்கே இந்த சின்ன பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பா, அதெல்லாம் பார்த்து பொழுது போன மாதிரியும் இருக்கும். வாக்கிங் போயிட்டு வந்துருவோமா? அது என்னென்ன சக்தி, இதோ இப்படி தான் உன் கையை பிடிச்சிண்டு உன் தோளில் அப்படி கையை போட்டுண்டு மெதுவாக அப்படியே வாக்கிங் போனால் அதோட சந்தோஷமே தனி சக்தி. வைரம் முதலாளி நல்லா தெரியிட்டீங்க. இதென வேணாங்கிறது, இந்த பழக்கத்தை முதல்ல உங்ககிட்ட இருந்து மாற்றணும். ஐயோ, அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரேன்னு சொல்லுவா, அந்த மாதிரி இது கூடவே சின்ன வயசுலேருந்து வந்து கொடுத்து சீக்கிரமே முயற்சி பண்ணி மாற்றின்றேன். வாங்க இப்படி வா, இந்த பக்கம் வந்து நடந்துடுவேன். இதுவா புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடி போட்டு எங்க கிளம்பிட்டே வாக்கிங் போறோம் மாமி, நீங்களும் கூட வரீங்களா? ஐயோ நீ ஒண்ணு சக்தி, புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாக்கிங் போயிட்டு இருக்கோம், மாமி எதுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? ஏண்டா அபிஷ்டு, பொண்டாட்டி வந்தா நீ புத்திசாலி ஆயிட்ட, இப்போ மாமி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆயிட்டனா? படவா பழசெல்லாம் மறந்து போயிடுதா உன்னை? அட்டாக். என்னங்க விளையாட்டு இது, முதல்ல மாமியை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. பழசெல்லாம் நான் மறக்கலன்னு மாமிக்கு காட்டுறதுக்கு தான் இந்த விளையாட்டு. பழசெல்லாம் மறக்காது நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த வாக்கிங் ஸ்டிக்க மறந்து விட்டீங்க, புடிங்க. யாரா மறந்தா அறிவு கட்டவனே, வேணும்னு தாண்டா விட்டுட்டு வந்தேன். நான் தான் சக்தி கையை பிடிச்சிட்டு இருக்கேன், சக்தி கையை பிடிச்சிட்டு போறதுக்கு தான் இந்த வாக்கிங்க. நான் சக்தி கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது இந்த வாக்கிங் ஸ்டிக் எதுக்கு முட்டாளே, தூர போடுறா? போட்டேன். தப்புதான் முதலாளி, நீங்க ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்கீங்க. முதலாளி முதலாளி தான், தொழிலாளி தொழிலாளி தான், பப்பாளி பப்பாளி தான், தக்காளி தக்காளி தான், பப்பாளி தக்காளி முடியாது, தக்காளி பப்பாளி முடியாது, முதலாளி தொழிலாளி முடியாது, தொழிலாளி முதலாளி முடியாது. டே டே டே, போதும்டா, கொஞ்ச நாள தத்துவம் பேசாம இருந்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சாரி. எனக்கு முதல்ல மாமி ரிலீஸ் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் இப்படி நிப்பாங்க? ஓ மாமி ரிலீஸ். பாத்தீங்களாமா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்க்கும்போது என் உயிரெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அம்மா உங்களுக்கு? எனக்கா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்ச மாதிரி இருக்கு. முதலாளி எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் புல்கை சட்டை மடிச்சு விட்டு இருக்கீங்க? நிறைய பேர் இப்படிதான் புல்கை சட்டை பாதையை மடிச்சு விட்டு இருக்காங்க. ஹாஃப் கை சட்டை போட்டா மடிக்க முடியாது இல்லையோ? தப்புதான், வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன். யாரு ஐயா வந்துட்டாரு, வாங்க போலாம். வாங்கப்பா. சக்தி, வைரத்தை இப்படி பார்க்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவன் இவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னா அதுக்கு நீதாம காரணம். என்ன சொல்ற வைத்தீஸ்வரி? ஆமாங்க, இவ்வளவு சீக்கிரம் எழுந்து நம்ம வைரம் நடக்கிறானா அதுக்கு சக்தி தாங்க காரணம். கரெக்ட், அதனாலதான் சக்திக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க அது பாரு. விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சன செகப்பிக்கு நேரம் நல்லா இருக்கு. ப்ளஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. இப்ப எதுக்கு மாமா இதெல்லாம்? கேஆர்டி குரூப்ல ஒரு பெரிய நகை கடை நீங்க திறந்தாங்க,
என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு கடையை திறக்க சொன்னாங்க. அந்த குரூப் ஓனர் ராம்மூர்த்தி என்னை கூப்பிட்டு, கடையை திறந்துருக்கீங்களே, உங்கள் கையாலேயே முதல் வியாபாரத்தையும் செய்யுங்கன்னாரு. சரின்னு உள்ளே போய் பார்த்தேன், இந்த வைர நெக்லஸ் நல்லா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த டிசைனில் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, சரின்னு வாங்கிட்டேன். என் வீட்டு வைரத்தை ஜொலிக்க வச்சவ நீ, அதனால் உன் கழுத்துலேயும் ஒரு வைர நெக்லஸ் ஜொலிக்கட்டுமேன்னு. உன் கையாலே போட்டுவிடு. அத்த ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. தீர்க்க சுமங்கலே அது. இப்ப போடுங்க. என்ன மாதிரி காலில் விழுற பத்தியா? உக்கா சிறனு கேடி காலில் விழுந்து காரியத்தை சாதிக்கிறான். சக்தி, அன்னைக்கு ஒன்று சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? என்ன மாமா? அதாம்மா, வைரம் குணம் அடைஞ்சதும் நீ ஆஃபீஸுக்கு வந்து ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுமான்னு மறந்துட்டியா? எப்பமா எனக்கு ரெஸ்ட் கொடுக்க போற? உங்கள் அக்கா சும்மா இருந்தாலும் எங்கள் அப்பா சும்மா இருக்க மாட்டான். தலை எழுத்து இவனுக்கு போய் பயணம் வந்து பிறந்தனே, அதுவும் செகண்ட் ஒய்ஃப்க்கு. என்னம்மா யோசிக்கிற? ஏதாவது சொல்லுமா? சொல்லு சக்தி, அப்பா கேட்குறாரோ இல்லையோ. நீங்கள் சொன்ன மாதிரி கம்பெனிக்கு நான் வரேன்மாமா. ஆனால் நிர்வாக பொறுப்பை இவர் ஏற்றுக்கிட்டோம். இவருக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்காங்கிறத மறைமுகமாக சொல்கிறியாம்மா. எனிவே, நீ ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்ன பாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீ சொன்னதுலேயே எனக்கு பாதி ரெஸ்ட் கிடச்சிருச்சுமா. எனக்கு சந்தோஷம் இல்லையா? அக்காவை பார்த்தியா, சரியான கல்லூலி மங்கி. எங்கள் அப்பா தான் அவளுக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தானா? அதை வாங்கிட்டு சைலண்டாக போட்டுக்கிட்டால தவிர, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் இந்த வீட்டில் தான் இருக்கா, அவளுக்கு ஒன்று வாங்கி தரணும்னு சொன்னால பார்த்தியா? சொல்லலை. இதுலேருந்து தெரியல அவளோட புத்தி. சரி விடுங்க, அவள் தான் சுயநலக்காரின்னு நமக்கு தெரியும்ல. சொத்துக்காக புருஷனையும் அடித்தவ தானே அவள். எப்படி கம்பெனிக்கு வரான்னு நானும் பார்த்துறேன்.